ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா சமையல். டுடே பார்க்க போகிறது ஹேண்ட் வாஷ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்க பொருள் வச்சே நம்ம ஹேண்ட் வாஷ் செய்கிறோம். இது டெட்டால் சோப் தான் யூஸ் பண்ணணும்ல. உங்கள் வீட்டில் என்ன சோப்பு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புது சோப் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. குட்டி குட்டி கரைஞ்ச சோப்பெல்லாம் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது கிளிசரின், இது மட்டும்தான் 15 ரூபீஸ். இது மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இவ்வளோ தேவைப்படாது, 2 ஸ்பூன் யூஸ் பண்ணால் போதும். இது வச்சு நம்ம வந்து இப்போ எப்படி ஈஸியாக ஹேண்ட் வாஷ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இருக்கிறதுலே இதில் நமக்கு இவ்வளோ தேவைப்படாது, இதுக்கு ஆஃப் சோப் யூஸ் பண்ணால் போதும். அதிலே நம்ம 1 லிட்டர் தண்ணி நம்ம சேர்த்து ரெடி பண்ணோம் அப்படின்னா 1 பாட்டில் ஹேண்ட் வாஷ் கிடைக்கும். நான் அதனால் பாதி சோப் தான் யூஸ் பண்ண போகிறேன். எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்பவுமே யூஸ் பண்ணுற வெஜிடபிள்க்கு எடுத்து யூஸ் பண்ணுற சீவல் யூஸ் பண்ணாதீங்க. இந்த சோப் எடுத்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி திருவிக்க வேண்டிதான். சோப்பை இந்த மாதிரி கேரட் துருவலில் வச்சு நல்லா துருவி வச்சாச்சு. இப்போ இது ஈஸியாக கரைஞ்சிடும். நான் வந்து இதுக்கு இது ஆஃப் சோப் தான் திருவிருக்கேன், ஃபுல் சோப்பும் துருவலை. ஏன்னா இதுவே 1.5 பாட்டிலுக்கு மேலே வரும் அப்படின்றது நல்லா தெரியுது. அதனால் நான் பாதி சோப் வச்சுட்டேன், இன்னொரு நாள் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு. இந்த சோப்பை வந்து இப்போ எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதில் 1 லிட்டர் தண்ணி, அதாவது நல்ல தண்ணி கேன் வாங்கி நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் இதை மூடி வச்சிடலாம். வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம இந்த சோப்பு துருவி வச்சுருக்கோம் இல்லையா, இதை நம்ம கொட்டிடலாம். அதில் இந்த மாதிரி நல்லா கலக்கி கரைய விடணும். சோப்பு நல்லா நுர பொங்கி வரும். கேப் குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நுர வரணும், அப்போ தான் நல்லா அது நல்லா ரெடி ஆகும். கொதிக்கிற டைமில் கிளிசரின்ல இல்லை 2 ஸ்பூன் ஊற்றினா போதும். இது எதுக்கு அப்படின்னா, அந்த சோப்பு ரொம்ப உறைய விடாமல் கை கழுவுற லிக்விட் ஃபார்மில் வைக்கிறதுக்காக தான் அந்த கிளிசரின் ஊற்றுறோம். ஊற்றியாச்சு. நம்ம ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் காய்க்கணும்னு வேணாம். நல்லா காய்ச்ச பதத்திலே நம்ம கிளிசரின் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா நுர வர ஒரு கலக்கு கலக்கிட்டு அவ்வளோதான், விட்டுற வேண்டிதான். நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு கரண்டி எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு மூடி வச்சு, ஒரு சின்ன கேப் கூட இருக்காமல் இந்த மூடி எடுத்து மூடிட்டு 10 ஹவர்ஸ் அப்படியே விட்டுடலாம். நம்ம காலையில் காய்ச்சோம் அப்படின்னா நைட்டுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். நைட்டு காய்ச்சோம்னா காலையில் ரெடி பண்ணிடலாம். ஒரு 10 ஹவர்ஸ் வைக்கலாம். 10 ஹவர்ஸும் கிடையாது, 10 ஹவர்ஸ்க்கு மேலே கூட நம்ம வச்சுக்கலாம். நம்ம அப்புறமா பார்க்கலாம். நம்ம 10 ஹவர்ஸ்க்கு முன்னாடி காய்ச்சி வச்சோம் இல்லையா, அதை இப்போ திறந்து பார்க்கலாம். இந்த கரண்டியில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஜெல்லாட்டம் இருக்கும். இதை மிக்சிலெல்லாம் போடக்கூடாது, இந்த கரண்டி வச்சே நல்லா அப்படி கலக்கணும். நல்லா கலக்கியாச்சு. இந்த ஹேண்ட் ஆஃப் சோப்பில் நமக்கு இவ்வளோ ஹேண்ட் வாஷ் கிடச்சிருக்குது. இப்போ இதை எப்படி வாஷ் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹேண்ட் வாஷை கொஞ்சோட்டு திறந்துக்கலாம். திறந்து இப்படி கொஞ்சம் கையில் ஊற்றிக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வருது இப்படி. இது வீட்டிலே 0 பட்ஜெட்டில், அதாவது 10 ரூபா கூட செலவு இல்லை, அந்த மாதிரி செலவில் நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் ரெடி பண்ணியிருக்கோம். நல்ல டெட்டாலோட வாசனை நல்லா தெரியுது. வாஷே இல்லை, நீங்கள் ஃப்ளோர் துடைக்கிறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்ட் வாஷ் ஊற்றி ஃப்ளோர் துடைச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 0 பட்ஜெட்டில் நீங்களும், அதாவது வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே. இப்போ சோப் நம்ம வீட்டிலே இருக்கும், கிளிசரின் வாங்குகிற செலவு மட்டும்தான் நமக்கு. அதுவும் 2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா 5 ரூபாய் 6 ரூபாய் ரேட் தான் வரும். அந்த ரேட்லேயே நம்மளும் வீட்டிலே ஹோம்மேடாக நம்ம வீட்டிலே கடையில் வாங்காமல் இப்போ நமக்கு கடைக்கு போக முடியாது இல்லையா, வீட்டிலே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.